எனது மஞ்சள் கலந்த தண்ணில சர்ஃபெக்சல் பவுடர் போட்டா ரெட் ஆயிடுது, அதே தண்ணில எலுமிச்சம்பயம் சாறு விட்டா திருப்ப மஞ்சள் ஆயிடுதா? சரின்னு சொல்லிட்டு நானும் சர்ஃபெக்சல் பவுட்ரு, நெக்ஸ்ட் ஒரு தண்ணி, அது உள்ள ஒரு கிளாஸு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு தர்மரிக் பவுட்ரு மூடி, கொஞ்சம் மூடி இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்த தர்மரிக் பவுடர் 2 டீஸ்பூனை நம்ம ஊற்றி வச்சுருந்த தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நானும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்குனீங்கன்னா தான் அந்த மஞ்சள் கலர் உங்களுக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, பக்கத்தில் நம்ம இருக்க சர்ஃபெக்சல் பவுடர் எடுத்து அப்படியே கொட்டேன். கொட்டிட்டோடனே நம்மளோட கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொட்டிக்கலாம். நான் ஃபுல்லாகவே கொட்டிக்கிட்டேன். ஃபுல்லாக கொட்டினோடனே இன்னும் டார்க்காக வரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெட் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. சர்ஃபெக்சல் கொட்டினோடனே இது ரெட் கலராக சேஞ்ச் ஆகணும்னு எனக்கு இப்போ தாங்க தெரியும். அடடே, செம்மையாக சேஞ்ச் ஆகுதுங்க. நல்லா சிவப்பு கலர் ரத்தம் மாதிரி ஆகிடுச்சுங்க. சமங்க, நல்லா அதையும் நல்லா கலக்கிட்டோம் வச்சுக்கோங்க. சரியான ரத்த கலரில் வந்திருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்தில் வச்சுருந்த எலுமிச்சைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலுமிச்சைப்பழத்தை நல்லா புடிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மறுபடியும் எல்லோ கலர் கிடைக்கும். நல்லா புரிஞ்சு விட்டு பார்த்தோன்னே பார்த்தா மறுபடியும் எல்லோ கலர் கிடைக்குதுங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.